நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் ராப்பூசல் பகுதியை சேர்ந்தவர் தான் ரங்கன் சாரதா தம்பதிகள். இவளுடைய மூத்த மகள் தான் உமா, வயது 20. திருச்சி 90 பகுதியில் உள்ள மகாத்மா கண் மருத்துவமனையில் 3ஆம் ஆண்டு பயிற்சி செவிலியராக அங்குள்ள மகளிர் விடுதியில் தங்கி படித்தும் வருகிறார். 4 மாதங்களுக்கு முன்பு இவரது உறவினரான ஆனந்த், வயது 29 என்பவருடன் திருமணமும் நடைபெற்றது. கணவர் ஆனந்த் திருச்சியிலுள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் வேலை செய்தும் வருகிறார். இந்நிலையில்தான் நேற்றிரவு உமாவின் உறவினரான பிரவீணா என்போருக்கு மருத்துவமனையிலிருந்து ஃபோன் செய்து உமா இறந்துவிட்டதாகவும், மேலும் உமாவின் உடல் திருச்சி அரசு மருத்துவமனையில் உள்ளதாகவும் சொல்லிவிட்டு போனையும் துண்டித்துள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த உமாவின் உறவினர்கள் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சென்று உமாவின் உடலையும் பார்த்தனர். மூக்கில் நுரை தள்ளியபடி இறந்து கிடந்த உடலை கண்டு கதறியும் அழுதனர். மர்மமான உரையில் இறந்த உமாவின் உடலை வாங்கவும் மறுத்துள்ளனர். அத்துடன் திருச்சி 90 பகுதியில் உள்ள மகாத்மா கண் மருத்துவமனைக்கு சென்று எப்படி இறந்தார் என்று கேட்டதற்கு சரியான பதில் வராததால் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து ஸ்ரீரங்கம் காவல்துறை உதவி ஆணையரான சுந்தரமூர்த்தி உறவினருடன் பேச்சுவார்த்தையும் நடத்தினார். அதில் உமாவின் உடல் பிரேத பசுனைக்கு பிறகு எப்படி இறந்தார் என்பது தெரியவரும், மேலும் ஆடியோ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்தனர். அதன்படி உறவினர்கள் கலைந்து சென்றனர். இந்நிலையில்தான் பயிற்சினர் உமா உடலில் அருகில் ஊசி ஒன்று இருந்ததால் அவர் விஷ ஊசி போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என பல்வேறு கோணங்களில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.